குளிச்சி அப்படின்னா ஃபால்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வேறு லெவலான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சம்திங், ஆறு ஆகும். செமையான வைபாக இருக்குது காலமே. வண்டி உங்களுக்கு வந்து கேமரா வியூ எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா டைம் வந்து இன்னும் விடியவே இல்லை. சரி, நான் வந்து நீ பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுறோம். எந்த பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா கோதையார், அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து செமையான வைபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து செம கிளைமேட் வந்து ஜில்லு செமையாக இருக்குது. யாரெல்லாம் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான், வித்ரி, வண்டி வந்து நீ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் உங்ககிட்ட போகிறதுன்னு போனாலே கொள்ளலாம்னு தோணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி 125 வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு R15S வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி தான் கோதையார் அந்த டைமு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரையும் விட மாட்டாங்க, லாக்டவுன் பரவு, யாருமே அங்கே அலோட் கிடையாது. பட் நிறைய பேர் போயிருக்காங்க. பிளேஸ் இருக்குன்னா அங்கே ஒரு டேம் இருக்குது. வேறு வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன், அப்படி குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். நம்ம அந்த பெண்ட் பைப் எல்லாம் வரும். ஸோ வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஜஸ்ட்டு மருந்து கோட்டைக்கு வந்து வழி கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒத்தடிப்பாத மாதிரி அங்கே போகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வரைக்கும் ரோட்டு அண்ட் ரோடு எல்லாமே இருக்குது. அதான் லைட்டாக கொஞ்சம் அது விடிஞ்சிருச்சு. சரி, அப்படியே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா குலசேகரன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கோம். என்ன லாண்டினா ஆர்சி 125, பேக்கில் 2 R15, மொத்தம் 3 R15 வருது, ஒரு ஆர்சி வருது. விவோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து செமையான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். நீ போகும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கு. அந்த சைடில் வந்து கொஞ்சம் மரம் எல்லாம் ரைட் சைடில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குல்ல. அடியில் கிடந்து கடை கடக்கு. நீ எவ்வளோ போகும் போகும். இப்போ தான் ரெசர்வ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் எத்தனை? 50 கிலோமீட்டர் ஓடும். இல்லை 50 கிலோமீட்டர் மேலே ஓடும். 55 கிட்ட ஓடும். என் பெட்ரோல் இருக்கோ? பெட்ரோல் இருக்கோ? ஆ, எங்க இருக்கான்? ஆ, கேமரா கேமரா ஆக்ஷன் கேமரா. ஆமாம். சரி பாபு. ஓ, சரிண்ணா. ஹலோ வாய்ஸ், பைக்குக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டாம், ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டாம். வீடு இருக்கு, அடுத்து சர்ச்சு கூட இருந்துச்சு. வரும்போது ரெண்டு பக்கமே ஃபுல் காடு. இங்கே வந்து சிறுத்தை புலி அப்படி இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மலையிலேருந்து சில டைம் இறங்கும் அப்படின்னு. நம்ம வந்து பார்த்து தான் போனோம். சேஃப்டியாக போகிறது நமக்கு கொள்ளலாம். நல்லா வந்து பார்த்து நிதானமாக போகணும்.
லொக்கேஷனை பாருங்க. அந்த சைடு வந்து மலை, இது வந்து வெள்ளம் ஆறுன்னு நினைக்கேன். ஃபுல்லாகவே வயலாக இருக்குது. அங்கே வழியெல்லாம் கூட்டிருக்காங்க. இது செம்மையாக இருக்குது. இந்த மரம், மலைகள் சேம. அங்கே பாருங்கள் டேம் வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு தெரியுது. உங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. சரி, போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போயிடும். குட்டி ஃபால்ஸ் எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ, இதுவெல்லாம் அப்படி போகுது. கேமராவில் எப்படி கவரா வந்து தெரில, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வெள்ளம் சவுண்டு கேட்டுங்க. இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்குது மேலே போகணும் அப்படின்னு, ஆனால் போக முடியுமான்னு தெரில. அப்போ ட்ரை பண்ணோம். ரோடெல்லாம் ரொம்ப மோசங்க. இந்த சைடு பாருங்க, உங்களுக்கு தெரியும் தெரியல. இங்கே வந்து அருவி, எவ்வளோ ரெண்டு பேர் குளிச்சுன்னு கேளுங்க. வந்து செம கிளியராக அருவி, வெள்ளத்தை பார்த்தியா, கிளியராக இருக்கு. வெள்ளம் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. இறங்கி பார்ப்போம். இறங்கி அந்த சைடு போய் பார்ப்போம். இது எவனுங்களை ஒருத்தன் கட்டியிருப்பான், அவனுக்கு நேம் பார்க்கட்டு. ஓ, வெள்ளம் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது இங்கே பாருங்க. ஸோ இதை கட்டினா அந்த பேரை பார்ப்போமா, எவனுங்க இந்த பாலில் கிட்ட நேம் போட்டிருப்பானே, இந்த ஒன்றையும் காணல. சரி, நீ கிளம்புவோம். வண்டியில் வந்து அந்த ஒரு லைட் ஒரு வால் சவுண்ட் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இந்த இடம் வந்து வேற லெவல். ரோடு வந்து, ஐயோ, இந்த மலையை பாருங்கள் அப்படி எங்கே வர இருக்குது. ரோடு வந்து ஃபுல்லாகவே மோசம்தான். கோதையார் வாரவங்களுக்கு சொல்லிக்கிறேன். வெண் வளைவு பெரிய அளவில்லை, இருந்தாலும் இடத்துல ஒரு சின்னதாக ஏர்பண்ட் வளைவு இருந்தாலும் சந்தோஷம் தானே. அங்கோட்டு ஒரு ஆடு போகுது, இங்கோட்டு ஒரு ஆடு போகுது. இடத்துல வந்து லைட்டாக ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னா ஃபால்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது, இந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பிளேஸு பெரிய அளவு இல்லை, இருந்தாலும் அந்த இந்த ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. போனேன்
நான் வந்து வீடியோ அங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒருத்தா ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஏன்னா அங்கே மேலே போனப்புறம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அங்கே உள்ள விடல கீழே ஒரு சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபால்ஸ் இருந்தா, அந்த ஃபால்ஸில் வச்சு நான் வந்து ஒரு வீடியோ அண்டு ஃபோட்டோ கேமரா இருந்தனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்து அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ இறக்கத்தில் இருக்கனால வண்டி வந்து ஹியரில் இல்லை, நியூட்ரலில் போட்டு அப்படியே ஆஃபில் போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் சேவிங் பண்ணலாம் இல்லையா அதனால. சரி, இந்த வீடியோவில் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போட்ட வீடியோஸ் வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மோட்டோ வ்ளாக் அண்ட் பைக் ரிவ்யூஸ் கேட்ஜெட்ஸ் இதே மாதிரிப்பட்ட வீடியோஸாக வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹை. Okay guys, bye bye, take care, bye.